ஹாய் ஃபார்மா டாபிக் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஆக நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்ப்போம் ஆன்டசிட்ஸ் ஸோ ஆன்டசிட்ஸில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று சிஸ்டமிக் ஆன்டசிட்ஸ் சோடியம் பை கார்பனேட் அப்புறம் நான் சிஸ்டமிக் ஆன்டசிட்ஸ் அதாவது ஓரலாக கொடுக்குறது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு மெகால்ட்ரேட் அப்புறம் கால்சியம் கார்பனேட் ஸோ இந்த ஆசிட்ஸ் இந்த ஆன்டசிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசிட் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம ஆசிடை வந்து ஒரு பேஸோட நியூட்ரலைஸ் பண்ணுறோம் அது இதுதான் வந்து ஆசிட் நியூட்ரலைசிங் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஆன்டாசிடுக்கும் இந்த ஆசிட் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் பிராட் டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அது வந்து ஒவ்வொரு ஆன்டாசிடும் எப்படி பண்ணுதோ அதோட ஏஎன்சி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அதை ஸோ ரேட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் அப்படின்றது தான் இந்த ஆசிட் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டி ஸோ நான் சிஸ்டமிக் ஆன்டாசிட்ஸில் ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இதை வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷான்னு சொல்லலாம் இதோட ஏஎன்சி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹெச்எல் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒன் கிராம் தேவைப்படுது மெக்னீஷியம் ட்ரைசிலிகேட் இதோட ஏஎன்சி வந்து ஒன் கிராம் நியூட்ரலைசர்ஸ் டென் மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு லாக்ஸேட்டிவ் ஆக்ஷன் இருக்கிறதால டயரியா வர வைக்கும் அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஜெல் இதோட ஏஎன்சி வந்து குறைவு ஃபைவ் எம்எல் நியூட்ரலைசர்ஸ் ஒன் மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஏன்ஸ் வந்து ஸ்மூத் மசில் ரிலாக்ஸ் பண்ணும் கேஸ்ட்ரிக் எம்டிங்கை வந்து டிலே பண்ணும் அதனால் கான்ஸ்டிபேஷன் வர வைக்கும் அதனால் ஆன்டசிட் மிக்சர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் அதாவது மெகால்ட்ரேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ரொம்ப நேரம் இந்த ட்ரக் ஒர்க் பண்ணும் அதே நேரத்தில் ரெண்டுத்தோட சைட் எஃபெக்ட்டும் நல்லிஃபை ஆகிடும் லாக்ஸேட்டிவ் இல்லை டயரியலாக்ஷன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும் கால்சியம் கார்பனேட் இதோட ஏஎன்சி பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் நியூட்ரலைசஸ் டுவெண்ட்டி மில்லி ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஹெச்சிஎல் இது வந்து ரீபவுண்ட் அசிடிட்டி டிலே இன் அல்சர் ரிலீஃப் அப்புறம் கான்ஸ்டிபேஷன் வர வைக்கலாம் ரொம்ப முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மில்க் ஆல்கொலி சின்ரோம் இதை மில்க்கு கூட சேர்த்து கொடுக்கும்போது மில்க் ஆல்கொலி சின்ரோம் வருது அதாவது ஹைப்பர் கால்சிமியா ஆல்கலோசிஸ் அசோட்டீமியா நெஃப்ரோ கால்சினோசிஸ் ஸோ மில்க் ஆல்கலி சின்ட்ரோம் ரொம்ப முக்கியமானது கால்சியம் கார்பனேட்டோட அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டமிக் ஆன்டசிட்ஸ் சோடியம் பை கார்பனேட் இது வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணும் பொட்டன்ட் ஆசிட் நியூட்ரலைசர் ஒன் கிராம் நியூட்ரலைசர்ஸ் டுவெல் மில்லிஇக்குவலன்ஸ் ஆஃப் ஹெசிஎல் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக்காக அப்சர்வ் ஆகும்போது அல்கலோசிஸ் வர வைக்கும் கார்பன் ஆக்சைடு நிறைய ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி ஒரு மாதிரி ப்ளோட்டிங் உப்பசமாக ஆக்கும் பெல்ச்சிங் மாதிரி வர வைக்கும் சோடியம் ஓவர்லோட இன்க்ரீஸ் பண்ணுறதால கார்டியாக் பேஷன்ஸுக்கு இது சேஃப் கிடையாது அதனால் இதை வந்து அல்கலினைசிங் யூரின் கோ இல்லை அசிடோசிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க ருட்டீன் ப்ராக்டிஸில் இது கிடையாது ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஆன்டசிட்ஸ் எல்லா ஆன்டசிட்ஸுமே கூட அட்மினிஸ்டர் பண்ணுற ட்ரக்ஸோட பயோவெலிபிட்டியை கம்மி பண்ணிவிடுங்க ஸோ அதனால் அயன் டெட்ராசைக்ளின் டிஜாக்ஸின் ரேடிடிடின் குளூரோக்வின் லோன் சல்ஃபோனி இது எல்லாத்தோட அப்ஸாப்ஷனையும் ஆன்டசைட்ஸ் வந்து கம்மி பண்ணிவிடும் தெரப்படிக் யூசஸ் இது வந்து ரொட்டீனாக பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா இல்லை நிறைய டோசஸ் எடுக்க வேண்டியிருக்கும் லார்ஜர் டோஸஸ் நிறைய டைம் எடுக்க வேண்டி இருக்கும் ரீபவுண்ட் அசிடிட்டி இதை ஸ்டாப் பண்ணால் அசிடிட்டி வந்துடும் அதே மாதிரி ஓடிசி இப்போ அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பேஷண்ட்டே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க நெஞ்செரிச்சல் அப்படின்னா அவங்க போய் ஒரு ஆன்டிசிட் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அதாவது டெம்பரரி ரிலீஃப்காக ஆனால் அது நல்லதும் கிடையாது இது கூட வந்து யூஸ்வலாக ஆன்டசிட்ஸ் கூட வந்து அல்ஜினேட்ஸ் சைமெத்திகோன் சேர்த்துருப்பாங்க அந்த ஃபிளாட்டுலன்ஸ் இந்த கேஸ் ப்ராப்ளம்ஸை கட்டுப்படுத்துறதுக்காக அல்ஜினேட்ஸ் வந்து விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி மியூக்கஸோட லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் சைமெத்திகோன்னு ஒன்று சேர்த்துருப்பாங்க அதுவும் வந்து ஒரு ஆன்டிஃபோமிங் ஏஜென்ட் தான் ஸோ இதான் ஆன்டிசிஸ்டை பற்றின ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் அதோட மெக்கானிசம் என்ன தெரபட்டிக் யூஸ் என்ன ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஃபார்மா டாபிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி